Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் வீடியோ வந்து போன வீடியோல பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து கிச்சன் செட் தான் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பார்பிக் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ண போறோம். சோ பேஸ் மட்டும் தான் நான் பண்ணி காட்ட போறேன். இந்த மாதிரி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஆல் ஆன் கொடுத்தீங்கன்னா நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பழைய முதல்ல பண்ணியிருந்தோம்ல அதெல்லாம் வந்து கழட்டிடலாம். உங்கள்கிட்ட வேறு பாக்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூணு அட்டையை வெடிச்சிட்டு கம் கொடுத்துட்டு ஒட்டிடுங்க. அப்புறமா நம்ம பண்ணியிருந்த பேட்டர்ன் பேப்பரை வந்து ஒட்டிடலாம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கம் கொடுத்துட்டு அந்த அட்டையில் வந்து நம்ம ஒட்டி விட்டுடலாம். கம் கொடுத்து ஃபெவிகால் தான் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அது ஃபுல்லாகவே நான் ஒட்டி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வெறும் ஏஃபோர் ஷீட்டு அப்படி இல்லைன்னா பெயிண்ட் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதுவும் ஒட்டியாயிடுச்சு. இதில் வந்து பாதி அட்டை தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டவ்லாம் வைப்பாங்க இல்லையா, அது வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்டையை நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி வந்து நம்மளுக்கு நாலு பீஸ் தேவைப்படும். நம்ம வந்து எள்ளு மாதிரி பண்ண போகிறோம். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து கம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் சைடும் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கை வச்சுருக்கேன்ல, அங்கேயும் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் அந்த மாதிரி பண்ணலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எள்ளு மாதிரி வர்றதுக்கு இந்த பக்கமும் வந்து நம்ம குட்டியாக இருக்கும் இந்த பக்கம். அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி சைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஷிங்க் மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணவும் தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணி அங்கே ஒட்டி விட்டுலாம். இது வந்து நீங்கள் ஃபெவிகால்லேயும் பண்ணலாம், ஆனால் அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை இருக்கு இல்லையா, அந்த அட்டையை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அந்த எதுக்கு ஜாயின் பண்ணோன்னா அந்த ரெண்டு பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று ஓட்டணும்ல, இதுக்கும் இதுக்கும் வந்து சேர்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னொன்று பண்ணியிருக்கேன், அது மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணலையா, உங்களுக்கு வேணாம்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி பண்ணலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து வைக்க முடியல, அதனால் வந்து அந்த பீஸை கழட்டிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த குட்டி பீஸை வந்து இங்கே ஒட்டி விட்டுற போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே கம் கொடுத்துட்டு சைட்லேயும் கம் கொடுத்துட்டு இப்போ அந்த அட்டையை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் மேலே கம் கொடுத்துட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கம் கொடுத்துட்டு ஒட்டிடுங்க. இது வந்து ஃபெவிகால் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கம் கொடுத்துட்டு ஃபுல்லாத்தையும் ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அது முடிஞ்சால் அவ்வளோதான், ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் இல்லைன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் நான் தரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வால் புட்டி அப்படி இல்லைன்னா வந்து ஒயிட் சிமெண்ட்டு அப்படி இல்லைன்னா சாப்பீஸ் பவுடர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒன் டைம் வந்து ஜெஸ்ஸோ இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹோம்மேடாகவே ஜெஸ்ஸோ பண்ணுறதுக்கு இந்த சாப்பீஸ் இருக்கு இல்லையா, அது தான் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதில் வந்து கம் கொடுத்து ஒட்டிக்கோங்க. ஏன் பிளாக்காக இருக்குன்னா, ஏன்னா அதில் ஏற்கனவே நான் பிளாக் பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு அந்த ப்ரெஷ் அங்கே வச்சுருந்தேன், அதனால தான் இந்த கலர் வந்துச்சு லைட் ஆஷு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அடித்து முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே வந்து அந்த பவுட்ரு சாப்பீஸ் பவுட்ரே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நான் போட்டு விட்டேன். அப்போ தான் அந்த ஷிங்கோட அந்த எல்லோட இது வரும், ஸ்டவ்லாம் வைப்பாங்களே அதுக்கு வர்றதுக்கு. கீழே வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா வந்து பெயிண்ட் அடிங்க. இப்போ வந்து ஒயிட் பெயிண்ட்டும் பிளாக் பெயிண்ட்டும் அடிச்சுட்டு அது வந்து ஆஷ் கலராக மாற்றிக்கணும். ஆஷ் கலர் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ அடிச்சிட்ருக்க வந்து தண்ணி, இப்போ அடிக்கிறது தான் பெயிண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்துக்கும் அடித்து விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சமாக வந்து அதே ஆஷ் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கபோர்டு மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்து பிளாக் பெயிண்ட்டால் நான் அடித்து விட்டுக்கிட்டேன்.
இப்போ வந்து அந்த இதெல்லாம் ஸ்டவ் மாதிரி வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுவிட்டு நடுவில் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க கொடுகூடா. நெக்ஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு சேம் தான், சாப்பீஸ் பவுடர் மட்டும் நிறைய வந்து போட்டுட்டு கம் கொஞ்சமாக கொடுத்துட்டு கொஞ்சம் வாட்ரு, அது வந்து கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து செட் பண்ணிவிடுங்க. அந்த நம்ம எல்லோ கலர் ஸ்டவ் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இது கம் கொடுத்தோம் ஒட்டலாம், கம் கொடுத்து ஒட்டினா அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து கெட்டியாக வந்து போட்டிங்கன்னா அது கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டவ்வு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்குக்கு எல்லாமே இங்கே டவல் வரும் இல்லையா, அது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அந்த ஸ்பூன்ஸ்லாம் வரும் இல்லையா, நான் ஸ்பூன்ஸு கடாய் எல்லாமே வந்து போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பேப்பரில் தான் எல்லாமே ரெடி பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா கரண்டி எல்லாமே பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிவிட்டு இந்த குழா மாதிரி வந்து பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டையை வந்து சும்மா மடக்கி விட்டுட்டு நாலு சைடும் அது வந்து ஒரு ஷிங்க் மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான் நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கீழே கபோர்டு மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க ஐஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பரவாயில்ல இருக்க பெல் ஆல் ஒன்று குத்திங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.